ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் எல்லாரையும் இந்த ஆராதனையில் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் இந்த ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, தெய்வ சமூகத்தில் வீடுகளில் இருந்த வண்ணமாக கர்த்தரை ஆராதிக்கிற இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் தெய்வ பிரசன்னம் நாமத்தினால் எங்கே ரெண்டோ மூன்று பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்ன அன்பின் கர்த்தர் நாளிலும் நாம் கூடியிருக்கிற இடங்களிலே குடும்பங்களிலே தெய்வ பிரசன்னம் சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளினால் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் யாவரும் தெய்வ சமூகத்தில் ஜெபத்தோடு ஆராதனையில் பங்கெடுப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் கர்த்தர் தம்மே ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை முழு பகுதிகளையும் ஆசீர்வதிக்கும்படி நாம் எல்லாரும் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தூய் ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவுடைய நாமத்தினாலே இந்த நாளை ஆராதனையை நம்முடைய கரத்தில் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் துவக்க இந்த ஜெப நேரத்திலிருந்து அன்றுவரே நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள், அன்றுவரே அருமையான சிறு பிள்ளைகளுடைய வசனங்கள், நாங்கள் கேட்கிற சத்திய வார்த்தைகள், கர்த்தாவினுடைய வார்த்தை சொல்லுகிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எங்களை பிழைப்பூட்டுகிற உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது எங்களுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நாங்கள் பலன் கொள்ள, நாங்கள் கடந்து வருகிற இந்த சூழ்நிலைமைகளை எதிர்கொள்வதற்கு தேவையான தெய்வீக பலனை கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய சமூகம் எங்கள் யாவரும் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற இந்த சத்தங்களை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிற நன்றி ஆண்டவரே. நாங்கள் இம்மட்டும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தாவே உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நன்றியோடு உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தெய்வ பிரசன்னம், தெய்வ வழி நடத்துதல், தெய்வ ஆவியானுடைய ஆளுகை எங்கள் யாவரோடும் இருந்து ஆராதனையின் மூலமாய் வருகிற சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே உண்டாவதாம். கனம் துதி மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீர்கள். மெல்லிய தெய்வீக சத்தத்தை நாங்கள் இந்த ஆராதனையின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உணர அனுபவிக்க கர்த்தரங்களுக்கு கிருபை செய்வீராங்க. ஆராதனைகள், இந்த செய்திகள், இவைகள் வாயிலாக தேவ ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக, பலனடைவார்களாக, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற எங்கள் அன்பின் தேவன் நீர் இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படியே நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது என்ற வாக்குத்தத்தின்படி தெய்வ ஜனங்கள் ஒவ்வொருவரை வழிநடத்துவீராங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நாளிலும் திருவசனத்தை பிரசங்கிக்கிற தெய்வ ஊழியரை, வசனங்களை சொல்லுகிற அருமையான சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தெய்வகரம் ஆராதனை நடத்துகிற அருமையான சகோதரர்கள் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து நேர்த்தியான பாதையில் வழி நடத்துவீராம். வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எங்களுக்கு செய்தார், இது நிமித்த நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக. கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பலப்படுத்தும். என் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
ஆராதனை நேரத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல அருமையான சந்தர்ப்பத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வீடுகளிலிருந்து மறுபடியுமா இந்த நாளில் இது கர்த்தர் உண்டு பண்ணினால் நாள் இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமேன் என்ற வசனத்தின்படி தேவ சமூகத்தில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட இருக்கிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்பு. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்பு. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. மடிந்திடாமல் கர்த்தரா நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தரா நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கணம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கணம் தாவீதின் தேவன் நமக்கு. உன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. சோதனை பற்றிக்க வந்தும் உச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பற்றிக்க வந்தும் உச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ. இது போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாயினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரில் போன்ற
கஷ்டங்கள் வந்தும் பாலினில் அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. வெள்ளம் பொழிந்தை வை கொள்ள வந்தும் இரண்டேமியா அவியை அடித்தே. வெள்ளம் பொழிந்தை வை கொள்ள வந்தும் இரண்டேமியா அவியை அடித்தே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்று கொள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்று கொள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். ஆராதிப்போமா? ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென். ஆண்டவரே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். நான் உண்மையே ஆராதிப்பேன் ஆண்டவரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவனே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்வோம். தாயினமே உருவாகும் பேர் சொல்லி அழைத்தவனே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் நீர் மன்னித்தீரே. அமேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடர செய்து அமேன் என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. தன்மையும் கிருபையும் தொடர செய்து நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை,
சுவாசமொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் திரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆவி என்று உயர்த்தி பள்ளியிடாமல் என்று ஏனை தள்ளிடாமல் பாவி என்று ஏனை தள்ளிடாமல் உம்மோடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை ஆராதிப்பே, ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளும் ஆவியானவர் நீரே பொருட்படுத்த வழி நடத்துவீரா. தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருக்கிறான். லூக்கா 6:40. என் பெயர் ராம்ஸ்ரத். 4:4. பயிற்சி பெற்றவனா இரு. தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருக்கிறான். லூக்கா 6:40. குதிரை புத்தன் அழகு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமா கத்தனால் வரும். நீதிமொழிகள் 21. தகுதியாயிரு. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13. 4:2. ஒழுக்கமுள்ளவனாயிரு. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 9:25. 4:3. சக்தி உள்ளவனாயிரு. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நியாயாதிபதிகள் 6:14.
நாள் நான்கு பயிற்சி பெற்றவனா இரு. தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். லூக்கா 6:40. நாள் 5 பி அ அச்சீவர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். நாள் ரோமர் 10:13. நாள் 2 பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 9:25. நாள் 3 பயிற்சி பெற்றவனாயிரு, சக்தி உள்ளவனாயிரு. உனக்கு இருக்கிற பெலத்தோனே போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. நியாயாதிபதிகள் 6:40. 14 நாள் 4 பயிற்சி பெற்றவனாயிரு, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். லூக்கா 6:40. நாள் 5 குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாகப்படும். ஜெயமும் கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:21. ஆயத்தமாக்கப்படும். நீதிமொழிகள் 21:21.
இங்கே பார் ஜேசன். பாடுங்க. ஓ யாயே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மீண்டும் ஒரு விசை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இன்று நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் சபையின் பங்கு, சபையாரின் பங்கும் எழுப்புதலின் காலத்திலே மிக முக்கிய பங்கு வகிக்கும். சபையில் உள்ள உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை கவனிங்க, நிர்விசாரமாய் உள்ளவர்கள் அல்ல, உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஆரம்பிப்பர். அதை பற்றித்தான் நாம் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11 1-45 வசனங்களுக்குள் இந்த விஷயம் அடங்கியுள்ளது. வாருங்கள், தியானிப்போம். இந்த பகுதியை அறியாத கிறிஸ்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. என்ன, நம்ம எல்லாருமே சிறு வயதிலிருந்து இந்த வயது வரைக்கும் இந்த காரியங்களை நிறைய தடவை கேட்டிருப்போம், நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம். ஆனாலும் இன்றைய சூழலில் கர்த்தர் இந்த வேத பகுதியிலிருந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை பார்ப்போம்.
இப்பகுதியில் சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் விஷயங்கள் பெத்தானியா ஊரில் வசித்து வந்த மரியாள் மார்த்தாள் இவர்களின் சகோதரன் லாசரு இவர்களிடத்தில் கர்த்தர் செய்த அதிசயம் சொல்லப்பட்டுள்ளது. லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான். உடனே இயேசுவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். ஆனால் இயேசு உடனே வரவில்லை. லாசரு மரித்த பின் இயேசு வருகிறார். வந்து நான்கு நாட்களான அந்த சரீரத்தை, மரித்து போன அந்த சரீரத்தை உயிருடன் எழுப்புகிறார். இதுதான் யூதர்கள் மத்தியில அநேகரை வந்து அவருக்குள்ளாக விசுவாசிகளாக மாற செய்தது. சரி, இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் நமக்கு சொல்லும் சில காரியங்களை பார்ப்போம். எழுப்புதல் காலத்தில் சபையார் செய்ய போகின்ற ஊழியங்கள், சபையார் செய்ய போகிற அதிசயங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக வியாதிகளை, நோய்களை குணமாக்குபவர்களின் ஊழியங்கள். நல்லா கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11 மூன்றாம் வசனத்துல சகோதரிகள் அந்த மார்த்தாள் மரியாள் இரண்டு பேரும் கர்த்தருக்கு செய்தி அனுப்புகிறார்கள். 4 நம்ம பார்க்கும் பொழுது இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்றார். எழுப்புதல் காலத்துல சபையார் அநேகர் எழும்பி கர்த்தருக்காக வைராக்கியமா ஊழியம் செய்வாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் தான், அது வேற யாரை பத்தி நான் சொல்லல, நீங்க தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தான் அந்த மாதிரி எந்திரிச்சு கர்த்தருக்காக வைராக்கியமா ஊழிய செய்ய போறீங்க. உங்களிடத்துல அநேகர் வந்து அங்க வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், இவங்களுக்கு இந்த வியாதி நீங்க ஜெபம் பண்ணா குணமாயிரும், உங்க ஆண்டவர் குணமாக்குவார்னு சொல்லி உங்களிடத்துல நீங்க வந்து சொல்றதை நீங்க பாப்பீங்க. நீங்க அவங்களிடத்துல போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபித்து சுகமாக்குவீங்க. இது நிமித்தம் தேவனுடைய நாம மகிமைப்படுவதையும் தேவனுடைய வல்லமை ஆண்டவரை அறியாத புறஜாதிகளிடத்துல அறிந்து மகிமையாய் விளங்குவதையும் நீங்கள் காண போனீங்க. மாத்திரமல்ல, அப்படியாக சுகம் பெறுபவர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்படுவார்கள். கர்த்தர் அனுதினமும் சபையிலே ரட்சிக்கப்படுபவர்களை சேர்த்துக் கொண்டிருந்தார் என்ற வசனம் மீண்டும் ஒரு விசை இந்த நாட்களிலே நடைபெறும். மாத்திரமல்ல, இன்னொரு விஷயமும் நடக்கும். இது ஒரு கூட்டம் இப்படி நடக்கும், வியாதியை சுகமாக்குவார்கள் ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஊழியம் செய்வார்கள். 43 வசனத்துல இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். இயேசு கல்லறைக்கிட்டு போறார். கல்லறைக்கிட்ட போய் லாசருவை மறுத்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த லாசருவை, 4 ஆன அழுகி போன அந்த லாசருவை கர்த்தர் லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்ட பொழுது லாசரு வெளியே வந்தான் உயிர்த்தவனாய். இதே காரியம் எழுப்புதல் காலத்துல நடக்கும். 4 இல்லைங்க, 40 ஆனவனை நம்ம எழுப்ப போறோம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அல்லேலூயா. 40 மரித்த சடலத்தை கூட உயிரோடு எழுப்புவோம். 40 மாத்திரமல்ல, 400 கழிச்சு மரித்தவனை கூட நம்ம எழுப்பதான் போகிறோம். 400 வெறும் எலும்பு மாத்திரம் தான் இருக்கும். எப்படி எசேக்கியேல் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த உயிரடை உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து வருகிறது போல நீங்களும் நானும் போய் உயிரடைந்த உயிரை இழந்தவர்களை உயிரடைய செய்வோம் என்பதை நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அப்பொழுது பாருங்க, நிறைய பேர் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, அவங்க குடும்பத்தார் வந்து கேட்பாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒருத்தர் மரிச்சு போயிட்டாரு, இவர் இறந்து இத்தனை நாளாகி விட்டது, இவர் இவர்தான் இந்த குடும்பத்துக்கு முக்கிய தூண் ஆதாரமா இருந்தாரு, இவரை எழுப்பினா அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும், இவரை எழுப்பினா அந்த குடும்பம் காப்பாற்றப்படும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இடத்துல உங்களுக்கு செய்தி வரும் பிரதர், உங்களுக்கு செய்தி வரும் சிஸ்டர், நீங்க போவீங்க. 40 ஆயிருந்தால் என்ன, 400 ஆயிருந்தா என்ன, அவனை போய் நீங்க அந்த இடத்துல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியே வா என்று சொல்லும் பொழுது கல்லறை திறக்கப்பட்டு மரித்த அந்த மனிதன் வெளியே வருவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா, அந்த எழும்பி உயிரோடு எழும்பி வந்தவனுடைய குடும்பமும் அவனை சார்ந்தவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்டு நம்ம சபைக்கு வந்து
ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை தொழுது கொள்வார்கள். இது நடக்கும், நீங்க பாருங்க. இந்த மாதிரி செய்தி வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் வருவாங்க, என் பிள்ளை மரித்து இத்தனை நாள் ஆகிவிட்டது, எனக்கு ஒரே அன்பான பிள்ளை, எனக்கு அதற்கப்புறம் வேறு பிள்ளையே இல்லை, ஐயா சகோதரனே சகோதரியே எனது பிள்ளையை எழுப்புங்கள் என்று உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. என் அப்பா மரிச்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அவரை வந்து எழுப்புங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் வருவாங்க, என் மனைவி என் அன்பான மனைவி நீ என்னை விட்டு மரித்து போனால், இதோ குழந்தைகளை வைத்துக் கொண்டு நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என் மனைவியை தவிர நான் வேற யாரையும் நேசிப்பது இல்லை, தயவு செய்து சகோதரனே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், நீங்க வந்து என் மனைவியை எழுப்புங்கன்னு சொல்லுவாங்க. சகோதரி உங்ககிட்டே நான் உங்ககிட்டே சொல்லுவாங்க, நீங்க போவீங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து வா என்று சொல்லும் பொழுது கல்லறை திறக்கப்பட்டு அந்த மரித்த சகோதரி வெளியே உயிரோடு வருவதை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் மாத்திரமல்ல, இந்த தேசமே காணும், ஆண்டவரை அறியாத மக்கள் காண்பார்கள். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய செய்கைகளினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதை காண்பீர்கள். இது நடக்கும், நடந்தே தீரும். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றாயிலும் தரையிலே விழுந்து போவது இல்லை. கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும் பொழுது இதையெல்லாம் பின்னாடி நடக்க போகிறதற்காகவே முன்பதாக அதையெல்லாம் ஒரு முன்னோட்டமாக ஒரு திருஷ்டாந்தரமாக கர்த்தர் அதையெல்லாம் செய்து நமக்கு காண்பித்திருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் தியானியுங்கள் என்று. அதை செய்யும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது பிற்காலத்திலே எழுப்புதல் நாட்களிலே நாம் செய்ய போகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு விளக்குவார். மூன்றாவது ஒரு ஊழியர் எழும்பும். 44 வசனத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 44 வசனத்தில் பின்பகுதியில் இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். 4 விதமான ஊழியங்களில் ஒரு கூட்டம் எந்திரிச்சு வியாதியஸ்தர்களாக இருக்கிறவங்கள போய் கையை வச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு அவங்கள சுகமாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் போய் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி அவர்கள் குடும்பத்தார் மொத்தமாக குடும்ப குடும்பமாக கூட்டம் கூட்டமாக வந்து அப்படியே வந்து சபையில் சேர்ந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சூழ்நிலை கூட வரலாம், யாருக்கு தெரியும், மரித்தவர்கள் பாடையை எடுத்துக்கொண்டு சுடுகாட்டுக்கு போகாமல் சபையின் வாசலிலே வந்து ஒரே கூட்டமாக கூட நிற்கலாம். நிறைய பாடைகளை வைத்துக் கொண்டு இப்ப மதுரையில் நம்மளை சுற்றி இருக்கிற அநேக இடங்கள்ல ஒரு நாளைக்கு எத்தனை பேர் மரிக்கிறார்களோ அவர்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து சபையின் முன்னாடி வைத்து ஆண்டவர் மாரே ரட்சியம் என்று நம்மளை நோக்கி கூப்பிடலாம். நீங்கள் தயாராக இருங்கள், மரித்தவர்களை எழுப்ப தயாராக இருங்கள். மாத்திரமல்ல, 44 வசனம் பின்பகுதியில் இயேசு சொல்லுகிற மாதிரி அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். சபையார்கள் இன்னொரு கூட்டம் எழும்புவாங்க. அநேகர் தம்மை சுற்றியுள்ளவங்களை, தமக்கு அருகாமையில் உள்ளவங்களை, தம் பட்டணத்தில் உள்ளவங்களை, தம் சொந்தக்காரவங்க ரட்சிக்கப்படாதவங்களை கட்டி வைத்திருக்கிற பில்லி சூனிய கட்டு, மந்திரவாத கட்டு, ஜாதி கட்டு போன்றவர்களிலிருந்து நீங்கள் அவர்களை விடுவிப்பீர்கள். இயேசுவின் நாமத்தினால நான் இதை சொல்லுகிறேன். கண்டிப்பாக செய்வீங்க சகோதரி, கண்டிப்பாக செய்வீங்க சகோதரா. இது உங்கள் கையினாலே கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பிசாசுகளை கட்டும் பொழுது பிசாசுகளின் கட்டுகளிலிருந்து அநேகர் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவதை உங்கள் கண்கள் காணும். இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், அநேகர் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி ஓடி வருகிறதையும் சபையிலே சேர்ந்து ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதையும் நம்முடைய கண்கள் காணும். நம்முடைய கண்கள் காணும். மாத்திரமல்ல, 46 வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது, அவர்களில் சில பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அறிவித்தார்கள். சாட்சியின் ஊழியம், சாட்சியின் ஊழியம். சபையில ஒரு கூட்டத்தார் வியாதியஸ்தர்களை போய் கையை வச்சு ஜெபிச்சு ஜெபிச்சு அவங்களை குணமாக்கி ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டத்தார் மரித்தவர்களை போய் உயிரோடு எழுப்பி அவர்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க வச்சு சபையில சேர்த்து கொண்டே இருப்பாங்க. இன்னொரு கூட்டத்தார் போய் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி அவர்களும் வந்து சபையில சேர்ந்து கொண்டே இருப்பாங்க. இன்னொரு கூட்டத்தார் சபையில எல்லாருமே அப்படியே எந்திரிச்சு வைராக்கியமாக ஊழியம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. சில பேருக்கு ஒரு பயந்த சுபாவம் இருக்கும் இல்லையா, நான் என்ன செய்ய முடியும், அவங்க மாதிரியெல்லாம் என்னால் போய் செய்ய முடியாதுங்க, எனக்கு குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஆனால் ஆண்டவருடைய விஷயத்தை நான் சொல்லியே ஆகணுமே, இவங்கள மாதிரி மற்றவங்கள மாதிரி நான் ஏதாச்சும் காரியம் செய்தே ஆகணுமே அப்படின்ற உங்களை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் போய் உங்கள் அருகாமையில் உள்ளவர்களிடமும்
நீங்கள் யாரை சந்திக்கிறீர்களோ அவர்களிடத்திலும். ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அந்த ஆஃபீஸில் உங்களை அருகாமையில் உள்ளவங்ககிட்ட உங்களுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை நீங்கள் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கலாம், பள்ளிகளில் படித்து கொண்டு இருக்கலாம், உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்கள் கிளாஸில் இருப்பாங்க, உங்கள் பள்ளிகளில் இருப்பாங்க, உங்கள் காலேஜில் இருப்பாங்க, உங்கள் ஆஃபீஸில் இருப்பாங்க. ஆண்டவரை அறியாத மக்கள் உங்களை சுற்றி இந்த தேசத்தில் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களிடத்தில் போய் நீங்கள் சொல்லலாம், என் சபையில் இப்படி நடந்ததுங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்தார், என் சபையில் உள்ள ஒரு சில சகோதரர்கள் போனாங்க, போய் ஹாஸ்பிட்டலில் போய் கையை வச்சு செபிச்சாங்க, கேன்சர் நாலு நாளில் செத்து போயிடுவான்னு சொல்லி கடைசி நேரம் கொடுக்கப்பட்டிருந்தவன் கூட அந்த கேன்சர் வியாதியினால் குணமாகி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லுவீங்க. மாத்திரமல்ல, இறந்து போய் 4 மாதத்துக்கு மேலாச்சுங்க, எங்கள் சபையிலிருந்து போனாங்க, எங்கள் ஊழியக்காரர்கள் போனாங்க, போய் எழுந்திருச்சு வா அப்படின்னு சொன்ன உடனே மரித்தவன் உயிரோடு எழுந்தான், இதை சொல்லுவீங்க. அது மாத்திரம் இல்லை, பிசாசு பில்லி சூனியத்தினால் கட்டப்பட்டிருந்த மக்களை அநேகர் விடுவிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இது மாத்திரம் சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு நடந்த நன்மைகளை நீங்கள் சொல்லுவீங்க, உங்களுக்கு நடந்த நன்மைகளை நீங்கள் போய் சொல்லுவீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம சாட்சின்ன உடனே என்ன பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை சபையில் வந்து பாஸ்டர்கிட்ட ஒரு டைம் கேட்டுட்டு சபையில் சபை மக்கள் மாத்திரம் கேட்குற மாதிரி சாட்சி சொல்லிட்டு போயிடுறோம். இல்லை, இனி இது நடக்காது. வெளியில் நீங்கள் புறப்பட்டு போய் அநேக மக்களிடம், ஆண்டவரை அறியாத மக்களிடம் போய் கர்த்தருடைய சாட்சியை சொல்லுவீர்கள், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வீர்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் மற்றவர்களுடைய வாழ்க்கைகளிலும் செய்த அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் சாட்சியாக சொல்வீர்கள். கண்டிப்பாக நடக்கும் இயேசுவின் நாமத்தினால். இன்னைக்கு நம்மெல்லாம் லாக்டவுன் பீரியடில் வீடுகளில் அடைந்திருக்கிறோம், சபைக்கு வர முடியல, அநேகர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, என்ன நான் சபையை திறந்த உடனே முதல் போய் நான் சாட்சி சொல்லணும், என் ஆண்டவர் என்னை இப்படியாக நடத்தினார், இப்போ 45-50 நாட்களாகியும் என்னை யாரிடமும் கையேந்த விடவில்லை, கர்த்தர் என்னை போஷித்தார், எந்த நோயும் தீங்காதவாறு பாதுகாத்து கொண்டார். இது மாதிரி நிறைய இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சபையாரே, நீங்கள் அநேகர் உங்கள் மனதில் நினைத்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு விஷயத்தை, சபைகளில் மாத்திரம் சொல்ல வேண்டும் என்று நினைக்காதீர்கள், சபையை தாண்டி இந்த சாட்சியின் ஊழியத்தை இன்றே நீங்கள் ஆரம்பியுங்கள். இதுவே நன்னால், இதுவே அந்த பொன்னால், இதுவே அந்த அனுக்கிரகத்தின் நாள். இன்றே ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கும் அற்புதத்தை உங்களுக்கு அருகில் உள்ளவர்களிடம், உங்களுக்கு தெரிந்த ஆண்டவரை அறியாத மக்களிடம் இன்றே இந்த சாட்சியின் ஊழியத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள். ஆண்டவரை அறிந்த மக்களிடம் வந்து உங்களது சாட்சியை சொல்வது இனிமேல் ஒரு பிரயோஜனமும் இராது. எல் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அற்புதத்தையும் அடையாளங்களையும் செய்திருப்பார். அவர்களிடத்திலே உங்களுடைய சாட்சிகளை சொல்லி என்ன பிரயோஜனம்? மற்றவர்களிடத்தில் போய் சொல்லுங்க, ஆண்டவரை அறியாத மக்களிடம் போய் சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை செய்தார். கோசேன் தேசத்துக்கும் எகிப்து தேசத்துக்கும் வித்தியாசத்தை காண்பித்த தேவன், ஆண்டவரை அறியாத மக்களுக்கும் ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் இவ்வாறு பெரிய வித்தியாசத்தை காண்பித்தார் என்று சொல்லுங்கள். உங்களை வழிநடத்தி வந்தார் அல்லவா, உங்களை வழிநடத்தி வந்தார் அல்லவா, இத்தனை காலம் உங்களை போஷித்தார் அல்லவா, இத்தனை காலம் உங்களை பாதுகாத்தார் அல்லவா, இந்த சாட்சியின் ஊழியத்தை இன்றே செய்யுங்கள். இப்படியாக எழுப்புதலின் காலத்தில் இந்த 4 விதமான ஊழியங்களும் எழும்பும். நீங்கள் இதை வித்தியாசமாக புரிஞ்சிக்க கூடாது. சபையும் சபையில் உள்ளவர்களும் சபையை சார்ந்தே இந்த ஊழியங்கள் நடக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வியாதியை குணமாக்கும் ஊழியம், மரித்தவனை எழுப்பும் ஊழியம், கட்டவிழ்க்கும் ஊழியம், சாட்சியின் ஊழியம், இது எல்லாமே நடக்கும் எழுப்புதல் காலத்தில். கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படும். இது யாருக்கு தான் செய்யவாங்க, இது யாரால தான் செய்ய முடியும்? நீங்கள் நினைக்கலாம், என்னால் எப்படி முடியும், நான் இதை செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கலாம். 40வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்கிறார். இன்றைக்கு அதே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இது இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன்.
கர்த்தர் இந்த செய்தியை கொடுக்கும் பொழுது எழுப்புதலிலே இப்படியாக ஒரு கூட்டம் எழும்புவார்கள் என்று என்னிடத்திலே இந்த யோவான் எழுதின 11 சொல்லப்பட்ட இந்த காரியத்தை வைத்து விளக்கி சொன்ன காரியம் இது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆனால் இந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறார். எல்லாரும் செய்திட முடியுமா? செய்ய முடியாது. 100% செய்ய முடியாது. யார் செய்ய முடியாது, யார் செய்ய முடியும்? சபைக்கு நிர்விசாரமாக வந்து போகிறவர்கள் செய்ய முடியாது. காசுக்காக கர்த்தரை தேடுபவர்கள் செய்ய முடியாது. இயேசுவுக்காக இயேசுவை தேடுபவர்கள் மாத்திரம்தான் செய்ய முடியும். இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, உங்ககிட்ட கையில் காசு இருந்தும் நீங்கள் வெளியே போக முடியுமா? சாமானை போய் ஃப்ரீயாக வாங்கிட முடியுமா? முடியலை. இல்லை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். காசு அல்ல முக்கியம், இயேசுவே முக்கியம் என்பதை யார் யார் தங்களது மனதிலே நினைவு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களால் தான் இந்த காரியங்களை செய்ய முடியும். என அன்பானவர்களை மாத்திரமல்ல, இயேசுதான் எனக்கு என்று நாம் எல்லாரும் சொல்லிடுவோம். ஆனாலும் நம்ம இடத்திலே இரண்டு தடங்கல்கள் காணப்படும். அந்த தடங்கல்களை நாம் எடுத்து வெளியே தூர எரியாவிட்டால் நாம் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. முதலாவதாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 11:21 பாருங்க. மார்த்தால் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று. மார்த்தால் இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிக்க மாட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சொன்ன உடனே கர்த்தர் போயிட்டாரா? போய் நேராக வா மார்த்தால், வா, கல்லறை எங்கே இருக்குது காமி, அந்த இடத்துல போய் நான் வெளியே, அவர் உடனே நின்று லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டாரா? கூப்பிடலை. என்ன காரணம்? அடுத்த வசனத்தை பார்த்துட்டு என்ன காரணன்றதை பார்ப்போம். 32 படிங்க. வசனத்தில் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடன் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 21 32 மார்த்தாலும் ஒரே காரியத்தை சொல்றாங்க, மரியாளும் ஒரே காரியத்தை சொல்றாங்க. ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். மார்த்தால் சொல்ற விஷயம், மரியாள் சொல்ற விஷயம், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. ஆனா மார்த்தால் இயேசுவை கண்டு அவரிடத்தில் தன்னை தாழ்த்தாமல் அவருக்கு முன்பாக நின்று கொண்டு கர்த்தரை பார்த்து இந்த காரியத்தை பேசுகிறார். தன்னை தாழ்த்தவில்லை கர்த்தர்கிட்ட. கர்த்தர் யாருன்னு தெரியும், அவர் நினைத்தால் உயிரோடு எழுப்ப முடியும் என்கிற விஷயம் தெரியும். தெரிந்தாலும் கர்த்தரிடத்தில் தன்னை தாழ்த்தவில்லை, பெருமை. ஆனால் மரியாதை பாருங்க, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடன் பாதத்தில் விழுந்து, அங்கேதான் மெயின். அவரை பார்த்த உடன் அடுத்த செகண்ட் ஓடி வர்றாங்க, இயேசுவை பார்க்குறாங்க. இயேசுவை பார்த்த உடனே உடனே காலில் விழுந்துடுறாங்க, பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். இதுதான் வித்தியாசம். இன்று அநேகர் கர்த்தரிடத்தில் வரணும், நம்ம பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறவங்க கிட்ட அந்த காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் தாழ்மையின்மை. தாழ்மையை கற்றுக்கணும். அந்த தாழ்மை எப்போ வரும் அப்படின்னா, இயேசு யாருன்னு அறிந்திருக்கணும், அவரோட பாதத்தில் அநேக நேரம் அவரிடத்துல நாம் இருந்திருக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் எப்படிங்க நம்ம அவர் பாதத்தில் இருக்க முடியும்? இயேசு பரலோகத்தில் இருக்கிறார், நம்ம எப்படி பாதத்தில் இருக்க முடியும்? என்ன சொல்கிறீங்க இப்படி நீங்கள் கேட்கலாம். வேதத்தை வாசிங்க, எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு வேதத்தை வாசிங்க. ஆண்டவரோட உறவாடுங்க, ஜெபத்தில் தரித்திருங்க. அதுதான் அவரோட பாதத்தில் இருக்கிற. எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டும் அவருடைய வார்த்தையை, உங்களுக்கு நேரம் கிடைக்குதா, ஒரு மணி நேரம் டைம் கிடைக்குதா, அந்த ஒரு மணி நேரம் டைமில் கர்த்தரை துதியுங்கள், அவருடைய வார்த்தையை தியானியுங்கள். அவர் பாதத்தில் விழுந்து உங்களை தாழ்த்தி அவரிடத்திலே உங்கள் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் ஏறணுங்கள். தேசத்திற்காக,
இந்த தாழ்மை வந்ததுக்கு அப்புறம் தான் இயேசு அதுக்கப்புறம் போகிறார், போய் லாசருவை எழுப்புறார். அதுக்கு முன்னாடி எழுப்பலை, மார்த்தால் நின்றுக்கிட்டு பேசினப்ப எழுப்பலை, மரியாள் விழுந்து தன்னை தாழ்த்தின பிறகுதான் கர்த்தர் போய் எழுப்புறார். இன்னொன்று, ஃபஸ்ட்டு வந்து தாழ்மை, ரெண்டாவது ஒரு விஷயம் நம்மகிட்ட இருந்து தூரம் எடுத்து தூக்கி போடணும், அவிஸ்வாசம். இன்றைக்கு அநேகர் இடத்துல நம்மகிட்ட உள்ளது அவிஸ்வாசம். இந்த அவிஸ்வாசம் தான் மிகப்பெரிய காரியத்தை செய்யும். கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்திருப்போம், ஆனாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணிடுவோம், நாம் கர்த்தரை விட்டு விலகி போகிற மாதிரி காரியங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிடும், கர்த்தர் மேலே விசுவாசம் குறைந்து போய்விடும். மற்றவங்களுக்கு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், கர்த்தர் நல்லவருங்க அவரை பிடிச்சிக்கங்க அவரால் எல்லாம் நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். நமக்கு என்று வரும்பொழுது அவிஸ்வாசம் வந்துவிடும், அவிஸ்வாசம் வந்துவிடும். 39 வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார் கல்லை எடுத்து போடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கல், அவிஸ்வாசம் என்ற கல் உங்கள் இருதயத்திலே இருக்குமானால் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த அவிஸ்வாசம் என்கிற கல்லை நீங்கள் எடுத்து போடாவிட்டால் நீங்கள் எழுப்புதலில் பிரகாசிக்க முடியாது, அற்புதங்களை செய்ய முடியாது. ஏன் தெரியுமா, கர்த்தர் சொல்கிறார் மார்க்கு 16 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். விசுவாசிக்கிறவனால தான் இதை செய்ய முடியும். அவிஸ்வாசம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா இந்த காரியத்தை செய்யவே முடியாது. ஆகையினால எனக்கு அன்பானவர்களே, எழுப்புதல் பீரியடில், எழுப்புதலை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். எழுப்புதல் இன்னும் சில நாட்களில் எழுப்புதல் தீ பற்றி எரியும். ஆண்டவர் செய்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் கேள்விப்படுவோம். அப்படி கேள்விப்படும் பொழுது நீங்கள் அந்த காரியத்தை செய்யாமல் போனால், நீங்கள் உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் அவிசுவாசம் என்கிறதை எடுத்து போட்டு ஆண்டவருக்காக எழுந்து சிலம்பாட்டம் ஆடாவிட்டால் உங்கள் நிலைமை என்னவாகும் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்காக இவ்வளவு நாள் வந்துட்டோம், வைராக்கியமாக இருந்துட்டோம், எழுப்புதல் இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு 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 என்று அநேக காரியங்களை கர்த்தரிடம் கேட்டுவிட்டோம். அவரும் கொடுத்துட்டார், நிறையா கொடுத்துருக்கிறார் நமக்கு. இந்த லாக்டவுன் பீரியடிலே நம்ம நிறைய பேர் சாட்சி சொல்ல முடியும், எவ்வளோ அழகாய் நம்மை நடத்தி வந்த கர்த்தர், எவ்வளோ அழகாய் நம்மை போஷித்த கர்த்தர், எவ்வளோ அழகாய் பாதுகாத்த கர்த்தர். இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு? இப்படியாக பாதுகாத்த வந்த கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டல்லவா. நமக்காக சிலுவையிலே அடிபட்டு நமக்காக மரித்து உயிர் தெழுந்தவர் அல்லவா அவர், நமக்காக இரத்தம் சிந்தினார் அல்லவா, நமக்காக அவமானப்பட்டார் அல்லவா. அவருக்காக இந்த காலங்களிலாவது நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எழுப்புதல் தீ உங்கள் மூலமாக தேவம் நாம மகிமைப்பட இந்த தேசம் எங்கும் பரவட்டும். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு இதை கர்த்தர் பேசினார் என்று உங்களது உள்ளத்திலே நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது, அதற்கு முன்பாக கர்த்தருடைய காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்திக் கொடுங்கள். அல்லேலூயா, 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 ஆமென். ஆமென். அருமையாய் நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டோம். ஆண்டவர் இந்த நாட்களில் திருச்சபை மக்களாகிய நம் ஒவ்வொருவரை கொண்டும் இனி வரும் நாட்களில் கர்த்தர் செய்ய இருக்கிற அற்புதமான அவருடைய கிரியைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செயருளுமாயும் இருங்கள். இந்த வசனத்தின்படி, கேட்ட சத்தியத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். குறிப்பாக கடந்த வாரத்தில் நம்முடைய சபையின் பிள்ளைகள் எல்லாம் ஆன்லைன் AGVBS அதை ரொம்ப அருமையாக
பிள்ளைகள் சொன்ன வசனங்களிலிருந்து நாம் அதை விளங்கிக் கொள்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும், குறிப்பாக ஜே கிட்ஸ் எல்லாரும், கிட்டத்தட்ட 60 மேற்பட்ட பிள்ளைகள் இந்த ஆன்லைன் விபிஎஸ் மூலமாக அவர்கள் கடந்த இந்த வாரம் முழுவதும் 5 அருமையாய் கர்த்தருடைய வார்த்தைகளை தங்களுடைய வீடுகளிலிருந்து கேட்டு அவர்கள் அதில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களின்படியும் நல்ல அருமையான மெமரி வேர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அந்த அருமையான அதனுடைய ஸ்டோரி டைம் மற்றும் நல்ல அருமையான ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாம் பாடி ரொம்ப அருமையாக கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஐ கங்க்ராச்சுலேட் ஆல் தி சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி விபிஎஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேர் பேரண்ட்ஸ் ஃபார் தேர் கோஆப்ரேஷன். அவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் இன்னும் பல மடங்கு நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், அருமையான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அம்மே ஜோமனோம. கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தூய் ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை நாளுக்காக, ஆராதனை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வ கிருபை எங்களோடு இம்மட்டும் இருந்ததற்காக இனி வரும் காலங்களிலும் கர்த்தாவே உம்முடைய மகிமை விளங்கும்படி கர்த்தர் எங்களுடைய திருச்சபையை, திருச்சபை குடும்பங்களை கர்த்தர் நீர் பல மடங்கு ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை எங்களை கொண்டு எங்கள் மூலமாய் இனி வரும் நாட்களில் உலகத்தில் நீர் வெளிப்படுத்த போகிறமுடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வ ஆசீர்வாதம் தெய்வ பிள்ளைகள், திருச்சபை குடும்பங்கள், எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நீர் வழி நடத்திட தெய்வ பலன், தெய்வ கிருபை, தெய்வ ஆசீர்வாதம், தெய்வ பராமரிப்பு, தெய்வ பாதுகாப்பு எங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. வெளியூர்கள், வெளிநாடுகளில் இருக்கிற ஆண்டவரே எல்லா தெய்வ பிள்ளைகளையும் உங்களுடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளே மூடி பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். தேவையுள்ள மக்கள் ஆண்டவரே சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளுக்காக, வயது முதிர்ந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் கடந்து வருகிற இந்த பாதைகள் சீக்கிரத்தில் கர்த்தாவே ஆமென் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரம் என்ற வசனத்தின்படி தெய்வ கிருபை எங்களை ஆட்கொள்ளட்டும், வழிநடத்தட்டும். நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரும்படி ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல கனம் துதி மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அணியோனி ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.